பதவியேற்ற ஒரே நாளில் அரசியல் கட்சி நிர்வாகி ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். சிவகங்கையைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் கடந்த புதன்கிழமையன்று பாஜக மீனவர் அணி துணைத் தலைவராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் அவரது வீட்டுக்கு வந்த அடையாளம் தெரியாத மூன்று பேர் கொண்ட கும்பல் முத்துப்பாண்டியை தேடியுள்ளது. அங்கு அவர் இல்லாததால் காரை அடித்து நொறுக்கிவிட்டு திரும்பியுள்ளது. அப்போது வீட்டின் அருகே தீக்கடை ஒன்றில் முத்துப்பாண்டி தேநீர் அருந்திக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த கும்பல் அவரை சுற்றி வளைத்து சர்ற மறிகாக வெட்டிவிட்டு தப்பியோடியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த முத்துப்பாண்டி சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவமனை முன்பு போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் கொலையாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.